வெல், அவனையே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். காதலுக்கு நான் ஒன்றும் எதிரி இல்லைம்மா. உனக்கே தெரியும், உங்கள் அம்மாவை நான் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான். சக்தி வேலை, நீ தாராளமாக கல்யாணம் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் குறுக்க நிற்க போகிறதில்ல. அப்பா, have you gone mad? சக்தி வேலை, நான் லவ் பண்ணுறேனா? என்ன பேசுறீங்க? யாரு யார் உங்ககிட்ட சொன்னது? சக்திவேல் சொன்னாரா இல்லை வேற யாராவது சொன்னாங்களா? சக்தி வேலை எனக்கு பிடிக்கும். அவரோட நேர்மை, தைரியம், போராடுற குணம் எனக்கு பிடிக்கும். அதை நான் ரொம்ப அட்மயர் பண்றேன். இந்த சொசைட்டிக்கு நாம ஏதாவது செய்யணுங்கிறத அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அந்த விதத்துல அவர் என் குரு, வழிகாட்டி. அவர் என்னோட நல்ல நண்பர், அவ்வளவுதான். பொண்ணு ஒரு ஆம்பளையோட சிரிச்சு பேசி நெருக்கமா பழகினா போதும், அது காதல் 100க்கு 90 அப்பாக்கள் முடிவு பண்ணிடுறீங்க. நீங்களும் அப்படித்தானே? பொதுக்கூட்டத்துல என்ன பேச வேண்டாம்னு சொன்னீங்க, ஏன்னா சக்தி வேலோட நெருக்கம் அதிகமாகி காதல் கல்யாணம் வரைக்கும் போயிடுங்கிற பயம், அப்படித்தானே? அப்பா, இப்ப என் கான்சென்ட்ரேஷன் பூரா படிப்புதான். அடிக்கடி சொல்லுவேன். நீங்க இப்படி நாளைக்கு நைட் 9 மணிக்கு மேல வர, முக்கியமான இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரிய வேணாம். மனுஷனோட மனசு எப்ப மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. 18 வருஷமா நான் எங்க அப்பாவோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு நல்லா தெரியும். இப்ப திடீர்னு இப்படி ஒரு மாற்றம், அவர் பண்றதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஐம் வெரி ஷுர் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. சாரிப்பா, கொஞ்சம் படப்படன்னு பேசிட்டேன். தப்பா புரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும் சகஜம் தானே. இந்த தடவை பாவம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப கூட நீ காதலிக்கவே கூடாது, சக்தி வேலை கல்யாணம் பண்ணிக்கவும் கூடாதுன்னு சீப்பா வில்லன் மாதிரி பிஹேவ் பண்ணலையே. நீ அவரை லவ் பண்ற, நான் அவரே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தானே சொன்னீங்க. உங்களை போய் கோச்சுக்கிட்டேனேப்பா. I'm very sorry. No, 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 no. It's all right, மா. நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், தப்பா அசியூம் பண்ணிக்கிட்டேன். அசியூம்னு சொன்னாவே மேக்கிங் அன் ஆஸ் ஆஃப் யூ அண்ட் மீ, அப்படித்தானே? I'm also very sorry. I love you a lot. Rest assured, na ungala meri edhume panna maten. You're my best friend, pa. My dad. My dad.
God bless. Ratnavel sir. Hello, producer sir. Enna pagal kanava? நம்ம நிஜமான பொய்கள் சீரியல் அப்படி 500 எபிசோட் தாண்டி வெற்றி விழா கண்டு அதில் எனக்கு ஷீல்டு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 20 எபிசோட்ஸோட ஸ்கிரிப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், கேட்குறீங்களா? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல உட்காருமா? இந்தாங்க அந்த கதையெல்லாம் அப்புறம். முதல்ல நம்ம சொந்த கதை சோக கதை பேசுவோமா? ம், பேசலாமே. நீ சக்திவேல் பற்றி என்ன நினைக்கிற? என்ன சார், பிட்வீன் யூ அண்ட் மீ, திடீர்னு எதுக்கு சக்திவேல் பற்றி? திடீர்னு தானம்மா சக்திவேல் தலைகீழாக மாறியிருக்கான், நீ அதை கவனிச்சியா? நான் முதல்ல பார்த்த சக்திவேல் சாருக்கும் இப்போ இருக்கிற சக்திவேல் சாருக்கும் குறைஞ்சது 6 வித்தியாசம் இருக்கு. 6 வித்தியாசமா? ஆமாம் சார். முன்ன மாதிரி சக்திவேல் சார் இப்பெல்லாம் கோவப்படுறதில்ல, ஒரு நிதானம் வந்திருக்கு, பேச்சில் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்திருக்கு, அப்படி கொஞ்சம் ஸ்வீட்னஸும் வந்திருக்கு. இப்பெல்லாம் 60 ஜோக்கெல்லாம் கூட கொஞ்சம் அடிக்கிறாரு. முக்கியமாக 6வது வித்தியாசம், அப்பப்போ தலையை சிவிக்கிறார். இந்த மாற்றத்துக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிற? என்னவா இருக்கும், பிட்வீன் யூ அண்ட் மீ, காதல் காதல் மட்டும்தான் சார் ஒரு மனுஷனை இப்படியெல்லாம் மாற்றும். அவனோட புக் ஷெல்ஃபில் வைரமுத்து, தபு சங்கர் இவங்களோட காதல் கவிதை புஸ்தகத்தெல்லாம் பார்த்தேன். அப்புறம் என்ன சார், சக்திவேல் ஹஸ் ஃபாலன் இன் லவ், காதல் வலையில் விழுந்துட்டார், கன்ஃபர்ம். அம்மா, அவன் யாரை காதலிக்கிறான்னு தெரியுமா? Between you and me, எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன். எனக்கும் தெரியும், நானும் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க பார்த்தீங்களா, கேடி சார் நீங்கள். ஓஹோ, ப்ரொடியூசரை கேடின்னா சொல்லக்கூடாதுல்ல சார். சார் சீரியல் விட்டு தூக்கிடாதீங்க சார். ஆமாம், நீ யாரையாவது காதலிக்கிறியா? என்ன சார், நான் என்ன நடிகையா, என்கிட்ட போய் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? அன்னைக்கு சொன்னியம்மா, நடிகை மட்டும்தான் காதலிக்கணுமா, கதாசிரியர் காதலிக்க கூடாதா அப்படின்னு கேட்டியே. பிட்வீன் யூ அண்ட் மீ நேரம் வரும்போது சொல்கிறேன். ஹாய் வித்யா. ஓ ஹாய் சார், நான் சொன்னேன்ல அந்த 6 வித்தியாசங்கள் பாருங்க பாருங்க, எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறாரு. முன்னாடிலாம் வெறும் ஒயிட் அண்ட் பிளாக் போடுவார், இப்போ பாருங்க ஹேர் ஸ்டைல்லாம் மாறிப்போச்சு. ஐ திங்க் பெர்ஃப்யூம் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சார் சார். என்ன வச்சு காமெடி கேமெடி பண்ணலையே? சக்திவேல் வடிவேல் மாதிரி டைலாக் பேசுறாரு, ஆனா காமெடி இல்ல சார், சீரியஸ். காதல் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாத்தும் அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதை பத்தி தான் ஆர்ஆர் சார் நானும் பேசிட்டு இருக்கோம். உங்க டிஸ்கஷனோட ரிசல்ட் என்ன? மிஸ்டர் சக்திவேல் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கார். அந்த பொண்ணு யாருன்னு எங்க ரெண்டு பேருக்குமே தெரியும், ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். என்ன சக்தி சார், உங்க காதல அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டீங்களா? Between you and me, உங்க காதல சீக்கிரமா சொல்லிடுங்க. பாவம், அந்த பொண்ணு எத்தனை நாள் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா? சக்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வித்யா யார லவ் பண்றான்னு நேரம் வரும்போது தான் சொல்லுவாளாம்.
ஆமா சார், ஆனா கூடிய சீக்கிரமே நான் சொல்லிடுவேன். ஏன்னா என்னால ரொம்ப நாள் அதை மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்க முடியாது. சரியான டைம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன என் ஆள் யாருன்னு தெரியாம அப்படியே உங்க ரெண்டு பேர் மண்டையும் கொடைதா? ப்ரொடியூசர் சார், சத்தியமா நான் உங்களை லவ் பண்ணல. சக்தி பார்த்தது போதும். அவ என்ன லவ் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னைத்தான் லவ் பண்ணுறான்னு அர்த்தம். எல்லாம் அவன் செயல். என்ன பத்து இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? 9 மணிக்கு தான் அனுப்புவாங்க. உன் சீன்ஸ் மட்டும் முதல்லயே முடிஞ்சிருச்சா? இல்லையே, அப்படியே முடிஞ்சாலும் ஒட்டுக்கா 2-3 பேரை ஒன்னா சேர்த்து காருக்குள்ள திணிச்சு இல்ல அனுப்புவாங்க. நான் ஒண்ணு கார்ல வரல, நான் ஆட்டோ பிடிச்சுதான் வந்தேன். ஆட்டோலயா? கன்வென்ஸ் வேணுதுட்டல? எனக்கு இந்த கன்வென்ஸ் சம்பளம் எதுவுமே தேவையில்லை. நான் இன்னும் ஷூட்டிங் நடக்கிற பக்கமே போக மாட்டேன். என்ன பத்து சொல்ற? அவன் ஒரு டைரக்டரா? நடிப்பை பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. டைரக்டர் மணிமாறனை பத்தியா சொல்ற? அந்த பொண்ணாக்க பத்தி தான் சொல்றேன். என்ன பத்து சொல்ற? நீதான் மணிமாறன் சின்னத்திரை மணிரத்னம், அவர் மண்ண கூட நடிக்க வச்சிருவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போன காலையில. மண்ணாங்கட்டி, அந்த அளவுக்கு ஒரு மண்ணும் தெரியல. என்னாச்சு பத்து? எனக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பு வராதா? நான் வீட்டுல தோசை சுடதான் லைக்கா. உனக்கு தோசை கூட சுட வராதுன்னு அவனுக்கு தெரியலையா? இல்ல, ஒரு தமாஷுக்கு சொன்னேன். ஏன் ஏன் பத்மா நிறைய டேக் வாங்கிட்டியா? நான் ஒண்ணு வாங்கல, அந்த டைரக்டர் தான் எல்லாரும் அவமானப்படுத்தணும்னு சொல்லி டேக் மேல டேக் ஒன் மோர் கேட்டுட்டே இருந்தாரு. நான் நோ மோர்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பத்மா, தப்பு பண்ணிட்டியே. பாராட்டும் போது சந்தோஷப்பட்ட, திட்டினா அதை வாங்கிக்க வேணாமா? இதெல்லாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். நீ இந்த மாதிரி கோச்சிட்டு வந்துட்டா பாவம் அவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க. ஒரு கஷ்டமும் இல்ல, இவருக்கு பதில் இவருன்னு கார்டு போடுவாங்க, இல்ல என் போட்டோக்கு மாலை போடுவாங்க, அதுவும் இல்லாட்டி காசி ராமேஸ்வரம் போயிட்டேன்னு கதை விடுவாங்க. இப்ப முடிவா என்னதான் சொல்ற? ஆள விடுங்க சாமி, இந்த ஜென்மத்துக்கு நான் நடிக்க போறது இல்ல. பெல்லு வேற அடிக்குது, நல்ல சுகுணமா கெட்ட சுகுணமான வேற தெரியல. ஹலோ ஹலோ, நான் ஊர்ல இருந்து பட்டாபியோட அம்மா நீலா பேசுறேங்க. அங்க ஆருங்க பேசுறது? அம்மா, நானா பேசுறேன். கண்ணே, என்ன கண்ணே, எப்படி இருக்கிற? உன்ற வண்டாட்டி நல்லா இருக்கிறாளா? எல்லாரும் நல்லா இருக்கும்மா, அப்பா எப்படி இருக்காங்க? அதே கண்ணு கேக்குற, அவருக்கு உடம்புக்கே முடியலையா. ஏமா, என்னாச்சு? பாவண்டா கண்ணு, அவருக்கு ராத்திரியில படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குதா, ஒரே கெனா கெனாவா வருதா. வயசானால அப்படித்தாம்மா. என்றா கண்ணு இப்படி சொல்ற? மனுஷனுக்கு நிம்மதியான தூக்கம் தானே முக்கியம். அதுக்கு தேங்க ஐயனை கூட்டியாந்து அங்க ஆஸ்பத்திரியில வச்சு காமிக்கலான் இருக்கிறோம். ஆமா, தங்க நல்லா படிக்கிறாள். யார் தங்க? தானே அவளுக்கு என்ன, நல்லா படிச்சுட்டு இருக்கா. அப்புறம் பட்டாவி, உன்றகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு இருக்கிறேன். ஆமா, உன்ற சம்சாரம் டிவியில் நடிக்கிறாளாமா? என்னமா கேட்ட? நம்ம பக்கத்தொட்டு அகிலாண்டம்மா ஏதோ டிவி சீரியல் பார்த்தாங்களாம், அதுல அச்சாசல நம்ம பத்மா மாதிரியே ஆரோர்த்தி வந்தாளாம். என்னடி நீலா, உன்ற மருமக டிவில எல்லாம் நடிக்கிறாளாமான்னு இளக்காரமா கேக்குறா? அது என்ற மருமகளா இருக்காது, அவள மாதிரி வேற யாராவதுமா இருக்குன்னு அவகிட்ட சொல்லி அனுப்பிட்டேன். ஏண்டா, நான் சொல்றேன் சரிதானா? உன்ற ஒண்டாட்டி டிவில எல்லாம் ஒண்ணு நடிக்கல. இல்லமா இல்லமா, நீ சொன்ன மாதிரியே அது பத்மா மாதிரியே இருக்கிற வேற யாரோ. அதுதான பார்த்தேன், நம்ம குடும்பம் மான மருகாதி உள்ள குடும்பம். இந்த மாதிரி ஏதாவது கருமாந்திரம் நடந்துச்சு, நாம ஊருக்குள்ள தாள நிமித்தம் நடக்க முடியாது. சரிடா, உங்க ஐயனை கூட்டிக்கிட்டு நாங்க ஊருக்கு வந்து சேர்றோம். சரி, நான் போன வச்சிடறேன்.
தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு. பத்து, நீ டிவி சீரியல் நடிக்கிறான்னு அம்மா கேட்டாங்க, ஒரு மாதிரி சமாளிச்சு இல்லைன்னு சொல்லிட்டேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் மருமக குடும்ப பொண்ணா கொலை விளக்கா குத்து விளக்கா இருக்கணும். ஏன் டிவியில நடிச்சா குடும்ப பொண்ணு இல்லையா? அது எங்க அம்மாவோட பாலிசி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்ள. சரி, அதை விடு, நீ தான் இனிமே நடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டிய. அப்பா சொன்ன, நான் இப்ப சொல்றேன், அவங்க என்ன சொல்றது நான் நடிக்க கூடாதுன்னு. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் நடிப்பேன், நடிச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னும் சொல்ல போனா, இந்த ஜென்மத்துல நான் ஷூட்டிங்ல நடிச்சிட்டு இருக்கும் போதே என் உயிர் பிரிஞ்சு போடணும்னு ஆசைப்படுறேன். நடிக்க போறியா? பத்தோ, அம்மாவுக்கு தெரிஞ்சது என் உயிர் போயிடும். நடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, அப்போ உங்க உயிர் போயிடும். எனக்கு என்ன விஷயம் சாரு? இன்னைக்கு ஏவிஎம்ல நிஜமான பொய்கள் ஷூட்டிங், பக்கத்து ஃப்ளோர்லயே ரஜினி சாருடைய எந்திரன் படம் ஷூட்டிங். லஞ்ச் பிரேக்ல ரஜினி சார் திடீர்னு நம்ம செட்டுக்கு வந்துட்டார். வந்தவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நிமிஷம் பா. அப்பா, பிரியா மோகன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. என்ன பேசாம இருக்கீங்க? உன் குரல் கேட்டாலே போதும், அது டானிக் மாதிரி, உற்சாக ஊற்று மாதிரி, அதானே? அதுக்காக பேசாம இருந்துடலாம் நினைக்காதீங்க, இங்கேயும் அதே கதை தான். உங்க குரல் கேட்டாலே எனக்கு எல்லா ஹெல்த் ட்ரிங்கும் ஒன்னா செத்து குடிச்ச மாதிரி இருக்கு. சாரு, நேத்து நான் ஒரு கனவு கண்டேன். கனவா? என்ன கனவு சொல்லுங்க சாரு. அப்பா ப்ளீஸ், கொஞ்சம் இருமா. உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன்டா. ஃப்ராடு ஃப்ராடு. சாரு, வாட்ஸ் த ப்ராப்ளம் ஹியர்? சொல்லுங்க சாரு. நான் வேணா உங்ககிட்ட அப்புறம் பேசுறேனே. அப்பா எங்க போயிட்டு போறாரு? நீங்க சொல்லுங்க, என்ன கனவு? என் பொண்ணை பார்க்க டெல்லி போறேன், காலேஜ் ஹாஸ்டலுக்கு போய் அவர் ரூம் கதவை தட்டுறேன். இதெல்லாம் ஒரு கனவா? உங்கள் பொண்ணை பார்க்க ஊருக்கு போகணும்னு ராத்திரி நினச்சிட்டே படுத்திருப்பீங்க, அதுவே உங்களுக்கு கனவாக வந்திருக்கு. இரு இரு, நான் இன்னும் சொல்லி முடிக்கலை. சரி, நீங்கள் ஹாஸ்டலுக்கு போனீங்க, உங்கள் பொண்ணு ரூம் கதவை தட்டினீங்க, அப்புறம் கதவை திறந்தது நீ. என்னது, கதவை நான் திறந்தேனா? இன்ட்ரெஸ்டிங். நான் எப்படி உங்கள் பொண்ணு ரூமில்? என்ன கேட்டா? என்ன கேளுங்க, சொல்றேன். நீங்க என்ன பார்த்து அடிக்கடி என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. என்ன பார்த்தா யார் மாதிரி இருக்கு, நான் எப்படி இருக்கேன் சொல்லுவீங்களே, அதை இப்ப சொல்லுங்க. மோர் ஆர் லெஸ் நீ என் பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு சொல்லுவேன். அது அதான் காரணம். இப்ப தெரியுதா உங்க பொண்ணு ரூம்ல நான் எப்படி வந்தேன்னு? ஒன் மோர் திங், நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன், ஆனா அது கனவில்லை, நடந்தது.
சந்தோஷமா ஜி, சூப்பர் ஸ்டார் பாராட்டின விஷயத்தை நீங்களே சாரு கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. இல்ல பட்டாபி, சொல்ல போன அதுக்குள்ள அவளுக்கு வேற ஒரு போன் வந்துடுச்சு. என்ன ஜி இது, இது எவ்வளவு பெரிய விஷயம்? அதை விட சாருக்கு அந்த போன் ரொம்ப முக்கியமா போச்சா? நோ 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 ஜி, இப்பவாது என்ன சொல்ல விடுங்க, நானே சொல்லிட்டு வந்துடுறேன். இல்ல பட்டாபி, அவ போன் பேசி முடிக்கட்டும், நானே அவகிட்ட சொல்லிக்கிறேன். நீ யார லவ் பண்றன்னு சொல்லு, அவனே உனக்கு கட்டி வைக்கிறேங்கிற அப்பா யாரு கிடைப்பாங்க சொல்லுங்க. நீ மட்டும் என்ன, உங்களுக்கு பிடிச்சு நீங்க ஓகே சொன்னாதான் நான் அவனை லவ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். நல்ல அப்பா நல்ல பொண்ணு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்க அப்பாவும் லவ் மேரேஜ் தான். எங்க அம்மா செத்து 18 வருஷம் ஆச்சு, இன்னும் எங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்காரு.